எட்டு ஒரு தகவல், வாழ்க்கையில் நமக்காக ஒரு நாள் வாழ வேண்டும், இதுதான் இன்றைய தகவல். சில மனிதர்களை செய்வாங்க, நிறைய திறமைகள் இருக்கு. இந்த திறமைகள் என்ன செய்வாங்க, பயன்படுத்தவே மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து இது எதுக்கு, யார் மதிக்க மாட்டேக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த அவங்களுடைய திறமைகளை வந்து வெளியே கொண்டு வரவே மாட்டாங்க. இவங்களை குறித்து தான் நான் ஒன்று சொல்கிறேன். இன்னொன்று, யார் கூட நீங்கள் பயணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத வந்து சொல்ல போகிறேன். ரெண்டு வகையான ஒரு விஷயத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று, நம்மளுடைய நமக்காக ஒரு நாள் வாழணும், நம்ம திறமைகளுக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கு வந்து செலவழிக்கணும். அந்த திறமைகள் ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளை வந்து முன்னேற்றும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பயணிக்கிற கூட நம்ம கூட சில பேர் வந்து பயணிப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு சில மனிதர்கள் நீங்கள் செய்ய போகிற வேலைகளை நாளைக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு பார்த்துக்கிறலாம், இன்றைக்கு நீங்கள் போக வேணாம், நாளைக்கு பார்த்துக்கிறலாம்ப்பா, இது ஒரு வேலையாப்பா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரிய மனிதர்கள் கூட கண்டிப்பாக நீங்கள் பயணமே செய்யாதீங்க. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி, அன்றன்றைக்கு விஷயத்தில் நீங்கள் கடந்து சென்றீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த மாதிரிய மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட காலங்களில் பேசியே காலங்களை கடந்திடுவாங்க. இவங்க ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் என்ன செய்வாங்க, இந்த இடத்துக்கு நம்ம சுற்றி பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து இருந்தால் போதும், அப்போ நாளைக்கு என்ன தேடல், இந்த தேடலை அறியாதவர்கள் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி மனிதர்களோடு நம்ம சேர்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடைக்காது. நம்ம செய்கிற தொழிலையும் நம்ம ஒரு முட்டுக்கட்டையாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம எந்த தொழிலை நம்ம செய்கிறோமோ அதை கண்டிப்பாக அதிகமாக நேசிக்கணும். அதுக்கு அடுத்தாப்பில் நம்மள்ட்ட உள்ள திறமைகளுக்காக ஒரு மணி நேரம் நமக்காக நாம் கண்டிப்பாக செலவழிக்க வேண்டும். இந்த உலகத்தில் முடியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. இந்த மாதிரி மனிதர்கள் என்ன செய்வாங்க, இந்த வயது ஓன காலத்துங்களில் பெரியவங்களை பார்த்திங்கன்னா இனல் தேடி உட்கார்ந்துருப்பார்கள். அதாவது முதிர்ந்த காலங்களில் வந்து நல்ல வெயில், ஒரு வேப்ப மரம் இந்த மாதிரி ஒரு ஆலமரத்தில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இவங்க வந்து காலகட்டங்களில் அவங்க கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சில அவருங்க உட்கார்ந்துருப்பாங்க. இப்பேற்பட்ட மனநிலை எந்த வயதில் வந்து, இளமை பருவத்தில் வந்து ஒரு சில மனிதர்களுக்கு வரும். இவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாலு பேரை கூப்பிட்டு பேசி காலத்தை அப்படியே கடத்திக்கிட்டே இருப்பாங்க. வேலை செய்கிறவங்களும் செய்ய உடம்படாது, நாளைக்கு பார்த்துக்கிறலாம்ப்பா, இன்றைக்கு போய் போய் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் உனக்கு ஒரு வேலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரை மணி நேரம் உட்காந்து பேச வைப்பாங்க. இந்த மாதிரி மனிதர்களிடம் நீங்கள் கண்டிப்பாக அமர்ந்து பேசாதீர்கள். உங்களுடைய வேலை, இன்றைக்குள்ள வேலையை இன்றைக்கு முடிங்க, நாளைக்கு நாம் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சிந்திங்க. இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கடந்து போகிற பாதையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். இன்றைய தகவல், ஒரு சில வயதுவோட முதிர்ந்தவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களை கழித்து ஒரு சின்ன பெட்டி கடை கூட வச்சு அந்த ஒரு அந்த 5 ரூபாய்க்கு சம்பாதிப்பாங்க, 10 ரூபாய்க்கு சம்பாதிப்பாங்க, அதிலிருந்து அவங்க வீட்டுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நிறைய நம்ம பெரியோர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரியாக மனிதர்கள் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வாழும்போது முன்னேற்றத்துக்குள்ளவர்களாக வாழுங்கள், பிறரை எதிர்பார்த்து வாழாதீர்கள்னு தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்களோட அந்த சோம்பேறித்தனமான மனிதர்கள் உங்களோட பயணம் சென்றிருந்தாங்கன்னா ஒரு நிமிடம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் பயணம் போகவே கூடாது. இந்த மாதிரியாக நீங்கள் பயணம் போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றில் ஒரு மரத்துலேருந்து சுற்றி அமர்ந்து பிறரை பற்றி பேசிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை விட்டால் சொகுசு காண்றதுக்காண்டி மற்ற இடத்துக்கு நீங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் வாழ்நாள்கள் அதோடு அப்படியே கடந்து போகும். நீங்கள் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழைக்க நேரம் கிடைக்காது, உங்களை உழைக்க யாரும் அழைக்கவும் மாட்டார்கள். அதனால் வந்து உங்களுக்காக ஒரு நாள் வாழுங்கள். உங்களோட திறமைகளை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பயன்படுங்க. இன்றைக்கு ஏதோ எவ்வளவோ சூழ்நிலைகள் இருக்குது, அதுக்காக முயற்சியுங்கள். முடியாது என்று நினைத்து விடாதீர்கள். இன்றைய தகவல் சொல்வது இந்த மாதிரியாக சொகுசு காடும் சோம்பேறிகளோடு பயணிக்காதீர்கள். நல்ல உற்சாகத்தோடு முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற மனிதர்களோடு பயணம் செய்யுங்கள் என்றுதான் இன்றைய தகவல். என்றும் உங்களுக்காக ஒரு நாள் வாழுங்கள். உங்கள் திறமைகளை இவ்வுலகிற்கு பயன்படுத்துங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் வரும். யாரோ ஒரு மனிதர் சிரிப்பார், யாரோ மனிதர் பேசுவார் என்று சிந்திக்காதீர்கள்.
உங்களுடைய குரல் இந்த உலகத்திற்கு கேட்கும். என்றும் மீனவனின் குரல், உங்களுக்காக ஒரு நாள் வாழுங்கள். மீண்டும் கடந்து வருகிறோம் மீனவனின் குரல்.